ஆதார் எண்ணை பான் எண்ணுடன் இணைத்து விட்டீர்களா? நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை இது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கூகுள் பேஜில் லிங்க் ஆதார் பான் கார்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும், லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற வெப்பேஜ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பேன் நம்பரை டைப் பண்ணுங்கள், அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை இங்கே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே அந்த கேப்சா, அதாவது சில லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் இருக்கும், அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கீழே டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கேப்சா நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ரிசீவ் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவங்க பார்வை திறனற்றவங்களுக்காக அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேப்சா என்ட்ரி பண்ணி முடித்தவொடனே லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிடும். இதில் ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை திரும்ப ரீஎன்ட்ரி பண்ண சொல்லும். இங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணது கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கீங்களா, லிங்க் ஆகிடுச்சா அப்படின்றத இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே உங்களுடைய பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் டைப் பண்ணிங்கன்னா அந்த பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.